நம்ம இந்த பதிவில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். உடல் பருமனை குறைப்பதற்காக டயட்டு, உடற்பயிற்சி அப்படின்ட்டு பல வகைகளில் பல பேர் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உடல் பருமனோ தொப்பையோ கரைவையோ கரைஞ்சிருக்காது, அந்த அளவு வந்து அப்படியே தான் இருந்திருக்கும், கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. இதற்கான காரணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில ஹார்மோன்கள் உங்களுடைய உடலில் சரியான அளவில் இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் உங்களுடைய உடல் எடையானது குறையாமல் அப்படியே இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில ஹார்மோன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்து என்ன காரணத்தினால் நம்முடைய உடல் எடை குறையவில்லை என்பதை அறிந்து கொண்டு அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம். சரி, அப்படி என்னென்ன ஹார்மோன் டெஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் வந்து சமநிலையில் இருக்கணும். அப்படி சமநிலையில் இல்லை அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம், பசியின்மை, செரிமான பிரச்சனைகள், இப்படி பல வகையான உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து பாதிச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய உடல் எடையினுடைய இழப்பு வந்து சாத்தியமில்லாமல் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தற்போது இந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய ஹார்மோன்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்டியோல் அப்படின்ற ஹார்மோன். இந்த கார்டியோல் அப்படின்ற ஹார்மோன் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். இது வந்து செரிமானம் பாதிக்கப்படவும் உடலில் கொழுப்பு சேரவும் முக்கிய காரணமாக இந்த கார்டியோல் ஹார்மோன் இருக்கிறது. இந்த கார்டியோல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடல் எடையானது குறையவே குறையாது. அதனால் நீங்கள் அந்த கார்டியோல் ஹார்மோனை பரிசோதனை செய்து பார்த்து கொள்வது நல்லது. இந்த கார்டியோலுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலும் மாலையிலும் மாறுபடும். அதனால் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று நீங்கள் எப்படி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அவருடன் ஆலோசனை செய்து நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளலாம். அடுத்த ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா லெப்டின் ஹார்மோன். இந்த லெப்டின் அப்படின்ற ஹார்மோன் இரத்த செல்களை உற்பத்தி செய்கிறது. இந்த ஹார்மோனுடைய அளவு சீராக இல்லை அப்படின்னா உடலில் கொழுப்பு அதிகரிக்கும், அதோடு மட்டுமல்லாமல் செரிமான திறனையும் இந்த லெப்டின் ஹார்மோன் சரியாக இல்லைனா அப்படின்னா பாதிப்படையும். அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக மூளையினுடைய செயல்திறனையும் இது பாதிக்கும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற நிலை கூட உருவாகிவிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதிக பசி ஏற்படும். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், தேவைக்கு அதிகமாக நாம் உணவை எடுத்துக்கொள்வோம். இதன் மூலமாகவும் உடல் பருமன் அதிகரிக்கும். ஸோ உடல் பருமன் நம்ம எவ்வளவு முயற்சி செய்தும் குறையாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று இந்த லெப்டின் ஹார்மோன் சீராக உள்ளதா என்பதை பரிசோதனை செய்து கொண்டு பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது. அடுத்த ஹார்மோன் என்னென்னு கேட்டிங்கன்னா தைராய்டு ஹார்மோன். இது வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த தைராய்டில் வந்து நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ஹார்மோனால் பல பேருக்கு பிரச்சனை இருக்கிறது. இந்த தைராய்டு ஹார்மோன்கள் வளர்ச்சிதை மாற்றத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உடலில் செரிமானம் பாதிக்கப்பட்டு உடல் எடை கூடும். அதனால் என்ன செய்தாலும் உடல் பருமன் குறையவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை உள்ளதா என்பதை நீங்கள் பரிசோதித்து பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்து மிக முக்கியமான ஹார்மோன் இன்சுலின். கணையத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன் தான் இந்த இன்சுலின். உடலில் வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது இந்த இன்சுலின் ஹார்மோன். இந்த நிலையில்தான் இந்த இன்சுலின் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் உடலில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதோடு உடலில் கெட்ட கொழுப்பும் சேர்ந்துவிடும். உடலில் இன்சுலின் எதிர்ப்பு இருந்தால் இந்த பாதிப்பு ஏற்படலாம். அதனால் உடலில் இன்சுலின் சரியாக சுரக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குடல் ஆரோக்கியம். குடல் ஆரோக்கியம் சிறப்பால் இருந்தால் மட்டுமே உடல் எடை குறைப்பதை நம்மால் சாத்தியப்படுத்த முடியும். ஸோ குடல் ஆரோக்கியம் சரியாக இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன முயற்சி செய்தாலுமே உங்களுடைய உடல் எடையானது குறையவே குறையாது. ஸோ நாம் சொன்ன இந்த ஹார்மோன் தொடர்பான பரிசோதனைக்கு பிறகு குடல் மற்றும் இறைப்பை நிபுணரை அணுகி ஆலோசனை பெறவும். அவர் பரிந்துரைக்கக்கூடிய வாழ்க்கை முறை மற்றும் அவர் சொல்லக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், அவர் சொல்லக்கூடிய ஹார்மோன் சிகிச்சை, அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உடல் பருமனை குறைக்க முடியும். நன்றி.